கரூர் மாவட்டம் ராமேஸ்வரப்பட்டியில் உள்ள செந்தில் பாலாஜின் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் உதயகுமார். வணக்கம் உதயகுமார், இதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. நிச்சயமாக, போக்குவரத்துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறிய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது வந்து சட்டவிரோத பரிமாற்றம் வந்து செஞ்சதாக வந்து வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து விசாரணை மேற்கொண்டனர். அந்த விசாரணை முடிஞ்சு வந்து இப்போ தற்போது வந்து அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து புழல் சிறையில் அடைக்க அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து வைத்துள்ளனர். இந்நிலையில வந்து கரூர் மாவட்டம் மண்மங்கலத்துக்கு அடுத்துள்ள ராமேஸ்வரப்பட்டியில வந்து செந்தில் பாலாஜியின் சொந்த இல்லத்தில் வந்து அவர் தாய் தந்தை வசிக்க இருந்து வராங்க. அவங்களுக்கு வந்து அவங்க இருந்து வர முடியல வந்து இன்று காலையில வந்து காலையில் 7:30 வரை வந்து கேரளா பதிவன் கொண்ட ஒரு கார்ல வந்து 5 மேற்பட்ட அதிகாரிகள் வந்து 2 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். மேலும் இந்த ராமேஸ்வரப்பட்டி இல்லத்துல வந்து பல முறை வந்து வருமான வரித்துறை அதிகாரிகளும் அமலாக்கத்துறை அதிகாரிகளும் சோதனை மேற்கொண்டு வந்து தற்போது அந்த சோதனையின் அடிப்படையிலேயே வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த இது போன்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்து திடீர் விசாரணை மேற்கொண்டதை திமுக மத்தியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி உதயகுமார்.